சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் சோதனையில் கணக்கில் வராத 27,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தாரமங்கலம் நகராட்சியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் ஆய்வு செய்தனர். அப்போது ஆவண எழுத்தர்களின் உதவியாளர்கள் 7 பேரிடமிருந்து கணக்கில் வராத பணம் 27,000 ரூபாய் பணத்தை லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் கைப்பற்றினர். தொடர்ந்து அவர்களிடம் பணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 21 ஆண்டுகளாக தொழில் வரி செலுத்தாத டாஸ்மாக் கடைகளுக்கு நகராட்சியினர் சீல் வைத்தனர். விருத்தாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 7க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் செயல்படுகின்றன. இந்நிலையில் 21 ஆண்டுகளாக தொழில் வரி கட்டப்படாமல் ஒவ்வொரு கடைக்கும் தலா 34,515 ரூபாய் பாக்கி இருப்பதாகவும் அதனை கட்டக்கோரி நகராட்சி நிர்வாகம் பலமுறை வலியுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் விருத்தாச்சலம் பகுதியில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். 2 மணி நேரத்திற்கு பிறகு சீல் அகற்றப்பட்டு கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டன. உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.